எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம அந்த ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் நிறையா கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம இன்று ஒரு சிந்தனைங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறதுனால நண்பர்கள் எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க. சார், உங்கள் நூல் எங்கே கிடைக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் திருமணமும் ஜோதிடமும். என்னுடைய பிஹெச்டி ஆய்வேடு நூல் வடிவில் வந்திருக்கு. விலை வந்து 370, குரியர் சார்ஜ் கிடையாது. இது வந்து வேணுங்கிறவங்க என்னுடைய ஃபேஸ்புக் மெயில் ஐடி வடிவேல் மணி அப்படிங்கிறது, என்னுடைய ஃபேஸ்புக் மணி அப்படிங்கிறது என்னுடைய மெயில் ஐடி. என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 750-27-44-100 750-27-44-100. இந்த புத்தகம் வேணுங்கிறீங்க, தொடர்பு கொள்ளலாம். இன்று ஒரு சிந்தனைங்கிற இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் நிறையா விதமான கருத்துக்களை பேசுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லோரும் கேட்டு விதமான கருத்துக்கள் என்ன தெரியுங்களா? மகான்கள் ஞானிகளை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க. மகான்களை ஞானிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போது இதை பற்றியான சிந்தனை தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ, 9வது அதிபதியின் திசை நடக்குதோ, சந்திர திசை நடக்குதோ, அல்லது மனக்குழப்பங்கள், மனசு சங்கடங்கள், ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை இருக்குதோ, அவர்களெல்லாம் மகான்களை தரிசனம் பண்ணலாம், மகான்கள் வாழ்ந்த இடங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எளிய முறை பரிகாரங்கள் அதுதான். இப்போ யாராவது தென்றல் அடிக்கிறப்ப கை விசிறியை வீசிக்குவாங்களா? அதே தான் மகான்கள் பரபிரம்மத்தினுடைய சொரூபம். அவங்க எப்படி இருப்பாங்க? பேயராக திரிவர், பித்தராக இருப்பார், குளிக்க மாட்டாங்க, அங்கங்கேயோ ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிடுவாங்க, பல நாள் சாப்பிட மாட்டாங்க, அழுக்கு உடைகளாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மானுடரின் கண்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அது மாதிரி இருந்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எரும மாட்டையெல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு பரபிரம்மம் பரபிரம்மம்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்தவங்க இருக்கிறாங்க. ரமண பகவான் வெறும் கோவணம் தான், ஒன்றுமே இல்லை. விசிறி சுவாமியார் பார்த்தீங்களா, தன்னை பிச்சைக்காரனே சொல்லிக்கிட்டாங்க. மாயம்மா பாருங்கள், நீங்கள் கன்னியாகுமரி கடலில் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு அது மாதிரியான சித்தர்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க. பூண்டி மகான், அந்த இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தால் இருக்கிற பூண்டி மகான், கோடி சுவாமிகள் பொள்ளாச்சியில், இது மாதிரி மகான்கள் தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மகான்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மகான்களிடத்துள்ள இடத்துக்கு போனாவே உங்களுக்கு மூச்சு வலது பக்கம் வரும், காம எண்ணங்கள், வேண்டாத எண்ணங்கள், பொறாம சிந்தனைகள் எதுவும் வராது. நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு போனீங்களோ அது உங்களுக்கு கேட்குறதுக்கு தோணாது. அப்புறம் உங்களை அறியாமல் ஒரு ஆழ்ந்த அமைதி, மயான அமைதி உங்களுக்குள்ளே வந்துடும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணும், அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி தோணும், இவங்ககிட்ட பேசணுமோன்னு தோணும், இந்த விடத்தை விட்டு அகலக்கூடாதுன்னு தோணும், எப்படா திரும்ப இவங்களை வந்து பார்க்கலாங்கிற மாதிரி இந்த அமைப்புகளெல்லாம் இருக்கும். முதல் அமைப்பு என்னென்னா, உங்களுடைய மூக்கு வலது பக்கம் சுவாசத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கும். இடது பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வேண்டாத வெறுப்புகள் சங்கடங்கள்லாம் வரும். அப்படி இடது பக்கம் போனாலும் 1 நிமிடம் 2 நிமிடம் போயிட்டு டபார்னு என்னங்க வலது பக்கம் மாறிடும். அதானுங்க மகான்கள் வாழ்கிற பொழுது அவர்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போது சமீபத்தில் உயிரோடு இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிமலையில் ஒரு மௌன சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய அந்த வேட்டி மேலே துண்டு எதுவுமே இல்லை. அவங்க இவ்வளோ குளிர்லையும் பனியிலையும் சாப்பிடாமல், மலங்கழிக்காமல், சிறுநீர் கழிக்காமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம பைத்தியம்னு நினச்சிக்க தேவையில்லை. அவங்கள மாதிரி நம்மளால ஒரு 20 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால் வாழ்கிற பொழுது மகான்களை பைத்தியமாகவும் லூஸாகவும் கேலியும் கிண்டலும் செய்கிற மனிதர்களை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நல்ல வாய்ப்பை இழக்கிறார்கள். மகான்களை யாரெல்லாம் வணங்கி மகான்களுடைய பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுடைய புண்ணியத்தையெல்லாம் பாராட்டுபவர்கள் எடுத்துக்கிறார்கள், மகான்கள் இப்போ செஞ்ச பாவத்தில் நிந்திக்கிறவர்கள் எடுத்துக்கிறார்கள். ஏற்கனவே மகான்கள் பாவமும் இல்லாமல் புண்ணியமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிற பரபிரம்மத்தினுடைய சொரூபம். ஒருத்தர் மகான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய அருகையில் உள்ள ஊரில் இருக்கிற மகான்கள் சன்னதியெல்லாம் மகான்களை போய் பற்றி சொல்லுங்கள். ஏன் சார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சொல்கிறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. சித்தர்களுடைய தலைவன் முருகப்பெருமான், அவன் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் அப்பனுக்கு ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த அந்த முருகன் சன்னதியிலேயே அந்த மலையடிவாரத்தில் கீழே அந்த மௌனசித்தர் வாழ்ந்து வருகிறார் என்பது நாம் பெற்ற பெரும் பேர். எல்லோரும் போய் அவரை பார்க்கணும், அவரை தொட வேண்டாம், அவரை வந்து எந்த விதமான தொந்தரவும் பண்ண வேண்டாம், நீங்கள் பேசணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நம்ம போய் நின்னாவே நம்ம மனசுக்கு இருக்கிறது அத்தனையும் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அல்லது பேசுவாங்க. நீங்கள் நினச்சிக்கலாம், கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ஆசீர்வாதம் அப்படின்லாம் கிடையாதுங்க.
அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய எண்ணமே உங்களுடைய அழுக்கையெல்லாம் போக்கும். கடன் வரல, இப்போ குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை வந்து குழந்தை பிறப்பு இல்லை, இது சொல்லணும்னா தீரங்கள், தாம்பத்திய குறைபாடு, அல்லது வந்து தம்பதியினத்தில் ஒற்றுமை இல்லை, நிலையில்லாத வேலை, இவர்கள் எல்லோருமே தற்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த சுவாமி மலை சித்தரை போய் பார்க்கணும்னு சொல்லி உங்களை எல்லாம் நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்கள் சமாதிகளை நீங்கள் போய் நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துக்கிட்டே இருங்க, வாழ்க்கை கண்டிப்பாக வளப்படும். இப்போ நிறையா பேர் நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் நூல்களை பற்றி எழுதுகிற பொழுது, மகான்களைகளை பற்றி எழுதுகிற பொழுது, அந்த மகான்கள் இருக்கிற ஜீவ சமாதி இந்த ஊரில் தான் இருக்குது, இந்த ஊருக்கு போங்க, இப்படி பயணங்கள்லாம் எழுதவே இல்லை, இவங்களாம் மனசுக்கு தோணுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பாடகச்சேரி சுவாமிகளை பற்றி ஒரு சித்தர் எழுத்தாளர் எழுதியிருந்தார், அந்த நாவலை படித்தேன். அதில் பாடகச்சேரி கிண்டியில் தான் இருக்குது அப்படிங்கிறதே அந்த தகவல் இல்லை. அவருடைய ஜீவ சமாதி இப்போ திருவொட்டியூரில் இருக்கிறங்கிற தகவலே இல்லை. அவங்க ஏதோ எழுதியிருக்காங்க, அது ஏதோ ஒரு கற்பனை கதையாக எழுதியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் எழுத்தாளர்களோ இல்லை மற்றவர்கள் சொல்வதை விட நீங்கள் ஒரு தடவைக்கு நீங்களே நேரில் போய் அந்த மகான்களை தரிசனம் பண்ணிட்டு மகான்களுடைய ஆசீர்வாதம் வந்து பல ஜென்ம பாவ வினைகளில் போக்கிடுங்க. மற்றவர்களை என்ன சொன்னாலும் சரி, முட்டாள், அயோக்கிய பையன், திருட, புகைப்பிடிக்கிறான், குடிகார, லூசு பயலுக, பைத்தியக்கார பயல்கன்னு மகான்களை திட்டினாலும் கூட நீங்கள் போய் தரிசனம் செய்யுங்கள், அது பாவ விமோச்சனம். அது அவங்க அறியாமல் சொல்கிறாங்க, அதை பற்றி கவலை இல்லை, அவங்களுடைய விதி அது மாதிரி தான். நாம் மகான்கள்னு ஒருத்தர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் போய் உட்காருங்க, வலது பக்கம் மூச்சு போகும், மன நிம்மதி கிடைக்கும், எதுவுமே வேண்ட தோணாது. இவருக்கும் நமக்கு பல விஷயங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு, இப்போ தற்பொழுது சுவாமி மலையில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மௌன சித்தரை எல்லோரும் போய் தரிசிக்கணும். அவர் நம்மளை விட்டு எப்போ போவார்னு நமக்கு தெரியாது, அதனால் நீங்கள் எல்லோரும் அவரை போய் தரிசிக்கணும்னு மனமாற உங்களையெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்ல வாய்ப்பை வந்து விட்டுற வேண்டாம். ஞான தபோதனர்களை வாவென்று அழைக்குமலை அண்ணாமலை. அந்த அண்ணாமலை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடே தவத்திருநாடு. இந்த ஞானிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஞானத்தை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஞானிகளை புரிந்து கொள்வதும் ஞானத்தை நோக்கி போவதுமே கேது ஞானக்காரர்கள். லக்னத்தில் கேது இருப்பவர்கள் எல்லாமே, ஏழு திசை நடப்பவர்கள் எல்லாம், ஒன்பதாம் பாவத்தின் திசை நடப்பவர்கள் எல்லாமே ஞானிகள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதைத்தான் நம்ம ஒரு நண்பர்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், சார் நீங்கள் சொன்னது உண்மை, ஞானம் வந்துருச்சுன்னா உற்றார் உறவினர்கள், அம்மா அப்பா, சொந்தம் பந்தம், வீடு வாசல் துறவு எதுவுமே நம்மளை விட்டு போயிடும் சார், அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னார். என்னடா அது, நம்மளோட வாழும் ஞானியாக இருக்கிறாரு இவர், இத்தனை நாளாக புரிஞ்சுக்காமல் இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் பார்த்து கேட்டேன், பரவாயில்ல சார் உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சு அப்படின்னாரு. இல்லைப்பா, எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என்னுடைய மனைவி பேர் ஞானம், அவன் வந்த பிறகு எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க அம்மா அப்பா எல்லாம் மறந்துட்டு இப்போ அவன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். இது மாதிரி ஞானங்களும் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே இன்னொரு சிந்தனையை துணை முடித்துக்கொண்டு ஞானிகளை தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்லி நாளை மற்றொரு சிந்தனையுடன் சந்திக்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க.